என் பேர் அனிஷ். நான் யூடியூப் மூலமா இந்த சேனல் பார்த்தேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தது. சரி, நானும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு உட்டன் மாலை வந்து செஞ்சு காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உள்ளன் நூல், சிசர், நீடில், இது மூணு தான் வந்து நம்ம மாலை செய்யறதுக்கு இப்போ தேவையான பொருளாக இருக்குது. இப்போ எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது நல்ல நூல் நல்லா சுற்றிக்கோங்க. 40 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. இது வந்து 40 டைம்ஸ் சுற்றணும். சுற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. நாட் போட்டதுக்கப்புறம் சிசர் வச்சு இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க எட்ஜஸ் ஃபுல்லாக கட் பண்ணணும். எட்ஜ் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் சைடில் இருக்க எக்ஸஸ் மட்டும் கட் பண்ணணும். உங்களுக்கு இப்படி ரவுண்டாக வரும். இப்போ நூல் கோர்த்தாச்சு. இதில் நீடில் கோர்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து மாலை எப்படி போடுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும், அதனால் ப்ளூ கலர் நான் எடுத்துருக்கேன். ஒன்று ப்ளூவாகவும் ரெண்டு பிங்க்காகவும் எடுக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எடுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து சென்டராக வருது. ஸோ அதனால் இந்த ப்ளூக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ளூ சேர்த்துக்கிறேன். சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கலர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த மூலையிலையும் நூல் கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ரெண்டு மூலையில் வந்து ஆணியில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பக்கமும் ரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி நீடில் கோர்க்குறேன். கோர்த்துட்டு மூணு ப்ளூ ஒரு பிங்க் ஆட் பண்ணுறேன். இது இந்த சென்டர் லைனில் கட்டிடலாம். இப்போ வந்து இப்படி வரும். இதில் வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணால் தான் இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா தெரியும். எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்திருக்கு மாலை. அவ்வளோதான். இதில் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். கம்மு வச்சு வந்து ஸ்டார் மாதிரிலாம் பீட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் மாடலாக இருக்கும், இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்காக காட்டுறேன். இது வந்து சின்னதாக செஞ்சது. நீங்கள் பண்ணுற ரவுண்டில் வந்து நீங்கள் கட் பண்ணுற எக்ஸஸ் வந்து இன்னும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வரும், அடர்த்தியாக வரும். கலர்ஸ் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான், என்ன கலர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து மாடலும் வந்து நம்மளோட இது தான். டபுள் கலர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சிங்கிளாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட மாடல் இன்னும் நல்லாயிருக்கும். நான் செஞ்ச மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள்.